ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், அப்ளைன் மேத்தமெட்டிக்ஸ் 1 எக்ஸசைஸ் 3 பேராபுலாஸ் அண்ட் எலிப்ஸில் இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் ட்ரா பண்ணுறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் ரெக்டமை எப்படி வரைஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. அப்ளைன் மேத்தமெட்டிக்ஸ் 1 எக்ஸசைஸ் 3 பேராபுலாஸ் அண்ட் எலிப்ஸ் சில ஒரு காமனாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்ம பேராபுலா எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்ளைன் மேத்தமெட்டிக்ஸ் 1 இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு பேரபுலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ இது பேரபுலிக் ஈக்குவேஷன், இது வந்து பேரபுலா சேஃப் சரிங்களா. இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ரீநேம் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணி இந்த ரீநேமில் போயிட்டு கேபிட்டல் பி அப்படின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, வெர்டெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த கமாண்ட் வந்துடும். வெர்டெக்ஸ் கானிக் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஜெக்ட். கேபிட்டல் பின்னு கொடுத்துருக்கோம், என்ட்ரு கொடுத்துடலாம். அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ன்னு டைப் பண்ணால் கமாண்ட் வரும். ஃபோக்கஸில் கானிக் பதிலாக கேபிட்டல் பி அப்படின்னு என்ட்ரு கொடுப்போம். ஸோ இதை நம்ம ரீநேமும் பண்ணுவோம். இந்த ஏங்கிற பாயிண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி என்ன கொடுத்துக்கலாம்னா, வெர்டெக்ஸுங்கிறதுல வின்னு எடுத்துக்கலாம். பிங்கிற பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிச்ச ஃபோக்கஸ். ஸோ அதை ரீநேம் பண்ணி எஃப் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, ஆக்சிஸ். ஆக்சிஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணோம்னா, லைன் டூல்ஸில் போயிட்டு இந்த வெர்டெக்ஸ் அண்ட் இந்த ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடியது தான் அதோடைய ஆக்சிஸ். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, மோட்டில் கிளிக் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் ஆக்சிஸ் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் கமாண்ட்டு பி கொடுத்தீங்கன்னா ஸோ அது கிடச்சிடும். ஸோ அதோட நேமே என்ன பண்ணிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிவிட்டு நம்ம டைரக்ட்ரிக்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த இஷ்யூமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிக்கிறதுலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அதுதான் அந்த வீடியோடைய நோக்கமாக தான். இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் ட்ரா பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டூல் எடுத்துருக்கோம். இந்த ஃபோக்கஸ் வழியாக இந்த ஆக்சஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு லைன் வரைகிறோம். அதே நேரத்தில் அந்த லைன் வந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கும் பேரலலாக இருக்குது. மூட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ் ரெக்டம்னா நமக்கு தெரியும், லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது ஒரு லைன் கிடையாது, அது ஒரு லைன் செக்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அடுத்தது இன்டர்செக்ட் டூல்ஸில் போயிட்டு இந்த லைனையும் இந்த பேரபுலாவையும் டச் பண்ணும்போது ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எஃப்ங்கிற இந்த லைனை ஹைட் பண்ணிடணும். ஹைட் பண்ணிவிட்டு லைன் செக்மெண்ட்டில் போயிட்டு இந்த ஏவையும் பியையும் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் தான் வந்து கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் தம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து தவறு. லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு ஃபாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். இதோடைய வேல்யூ பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறேன், கேபிட்டல் எல்ஆர் லேட்டஸ்ட் ரெக்டம். த லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது நமக்கு என்ன தெரியும்னா, 4A. நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம்.